வழக்கமா ஆங்கருங்க என்ன பண்ணுவாங்க, பிஜேவாரோட வீடியோ ஜாக்கியா இருக்கட்டும் இல்ல ஆர்ஜே ரேடியோ ஜாக்கியா இருக்கட்டும், வர செலிபிரிட்டி பேச விடாம ஆங்கரே பேசுவாங்க. அதை வச்சுதான் ஒரு கான்செப்ட். வழக்கமா எனக்கு அவ்வளவா பேச தெரியாது, இருந்தாலும் எப்படி பேசணும் பார்ப்போம். நான் ஆங்கரு கோத்திஸ் டிவி. ஓகே, இனி உங்ககிட்ட பேச மாட்டேன், கான்செப்ட் தான் பேசணும். வணக்கம் நேயர்களே, வாரந்தோறும் சரியாக 11:03 இந்த ஒரு நன்னாளில் லைவ் வந்து கொண்டிருக்கிற நேரலையில் ஒவ்வொரு மருத்துவரை அழைத்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்மளுடைய டி நகரில் மிக பிரபலமாக இருந்து கொண்டிருக்கும் வயிற்று வலி நிபுணர் வெங்கடேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு நம்மளுடைய நிலையத்தில் கிடைக்கிறோம். வாங்க டாக்டர். வணக்கம் சார். சார் இந்த பிசி என்ன சார் கால் போட்டு இந்த பிசி ஷெட்யூல்ல ஸோ இந்த டி நகரில் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த அந்த வயிற்று வலி வந்து ரொம்ப ஸ்பெஷல், நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட். அது மனிதனுக்கு வந்து எல்லா நோயை விட மிக முக்கியமான வயிறு வலி தான் ரொம்ப மெயின் இல்லைங்களா. வயிற்று வச்சு தான் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். வயிற்று வச்சு எல்லாமே கண்டுபிடிச்சது, சாப்பிட்றது எல்லாமே வயிற்றுக்குள்ளே தான் போகுது. நரம்பு மண்டலம் இந்த எலும்பு மண்டலம் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த நேரலையில் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வருகிறது, ஹவு கேன் கம் டு ஸ்டொமக் பெயின் இன் த ஹியூமன் பாடி. ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வருகிறது அதை தெளிவாக சொல்லுங்க சார். நம்ம நேரலையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நல்ல கேள்வி கேட்கு. நல்ல கேள்வி தான் சார், ஒவ்வொரு வாரமும் நல்ல கேள்வி தான் கேட்போம். இந்த லைவ்ல மக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அதை மட்டும் தெளிவாக சொல்லுங்க சார். இப்போ வயிற்று வலி வருவதற்கான காரணங்கள் என்னென்ன சொல்லுங்க சார். வயிற்று வலி வருவதற்கான முதல் காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க, வெறும் வயிற்றுல ஆல்கஹால் சாப்பிட்டாலும் கூட வயிற்று வலி வருவாங்க. அதே மாதிரி வயிற்று வலி வருவதற்காக இன்னொரு காரணமும் ஒண்ணு இருக்கு, அது என்ன, வெறும் வயிற்றுல கார வகைகள் சாப்பிட்டா கூட வயிற்று வலி வருவாங்க. ஓகே சார், இந்த வயிற்று வலி வருவதற்கு நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படி நம்ம அனலைஸ், இந்த நேரம் தவறி நேரம் சாப்பிடலாம். காலையில சாப்பிட்டு மதியம், மதியம் சாப்பிட்டு நைட்டு, நைட்டு சாப்பிட்டு விடிய காத்தால இப்படி சாப்பிட்டாலே வயிற்று வலி வருமாட்டேன். இந்த வயிற்று வலி வருவதற்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று, எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் டாக்டர் கிட்ட போகாம நேரம் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு கண்ட மாத்திரை சாப்பிட்றதுனால கூட வயிற்று வலி வருமாட்டேன். ஆமாங்க. ஓகே சார், வயிற்று வலிக்கு இன்னொரு பிரச்சனை, நவநாகரிக உலகத்துல ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாகி போச்சு. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் அங்கே போயிட்டு அவங்க கண்ட எண்ணெயில பொறிக்கிற அந்த சாப்பாடு சாப்பிட்டாலே வயிற்று வலி வரமாட்டாங்க. டாக்டர் சொல்லுங்க, நேரலையில மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, ஏன் பிபி இருக்கு அவங்களுக்கு கூட சொல்லுங்க. இந்த வயிற்று வலி ஆப்பாயில் சாப்பாடு, அரை வேக்காடு சாப்பாடு சாப்பிட்றது கூட வயிற்று வலி வரமாட்டாங்க. இவ்வளவு நேரம் நம்முடைய வயிற்று வலி நிபுணர் வெங்கடேசன் அவர்கள் ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் வயிற்று வலி வருகிறது என்பதை தள்ள தெளிவாக எடுத்துரைத்தார். நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், உங்களோட பிஸி ஷெடியூல்ல இங்க வந்து மக்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வயிற்று வலி வருதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னன்னா, இப்போ வயிற்று வலி வரத சொல்லிட்டீங்க, அந்த வந்த வயிற்று வலி எப்படி போக்கலாம் அதை டாக்டர் நீங்க தான் சொல்லியா. வயிற்று வலி வருவதற்கான காரணங்களும் வீட்லயே நிறைய பேர், ஆமா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அவங்க சொல்லியிருப்பாங்க, அது வரதுக்கு சொல்லியிருப்பாங்க, பட் எப்படி போகிறது அதை நீங்க தான் சொல்லணும். இந்த வயிற்று வலி போக்குவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையில் ஒன்றான, காலையில எழுந்திரிச்சு வெறும் வயித்துல பச்சை தண்ணி ஒரு 3 டம்ளர் குடிச்சா அந்த வயிற்று வலி போகும். காய்கறி வகைகளை எடுத்துக்கொண்டால் அந்த வயிற்று வலியை தடுக்கலாம் இல்லீங்களா. இந்த வயிற்று வலி ஒரு வாரத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டால் டாக்டர் கிட்ட போயிட்டு அவர் எழுதிக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் எப்ப மாத்திரை சாப்பிடுமோ அப்படி சாப்பிட்டாலும் வயிற்று வலி தடுக்கலாம் இல்லீங்களா சார். சொல்லுங்க எதனா சொல்ல சொல்றேன்.
மனிதனுக்கு எப்படி எல்லாம் வயிற்று வலி வரும், அந்த வயிற்று வலி எப்படி தடுக்கலாம். இந்த பிஸி ஷெடியூல் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் நம்ம நிலையத்திற்கு வந்து இந்த போத்திஸ் தொலைக்காட்சிக்கு வந்து இப்படி நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், தேங்க்யூ. அட் த சேம் டைம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ஏன்னா உங்களோட பிரதரும் வந்து டாக்டரா இருக்கார்ல, அவர் என்ன டாக்டர், என்ன ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, நாளைக்கு இதே போத்திஸ் டிவி லைவ் காமிச்சு விட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி வரும், அந்த ஹார்ட் அட்டாக்கை எப்படி தடுக்கலாம்ங்கறதையும் ஒரு பேட்டி எடுத்துலாம். அனுப்பிடுறீங்களா? நானாவது எல்லாரும் பேசுறேன். எங்க அண்ணன் வந்து இருந்தா உங்ககிட்ட பேசி ஹார்ட் அட்டாக் எப்படி போகலாம் எப்படி போவான்னு சார். நீங்க இவ்வளவுதான் நல்லா பேசுறீங்க. ஆனா டாக்டர் பத்தி ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், ஹி இஸ் நாட் ஒன்லி எ டாக்டர், இஸ் எ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி தன்னம்பிக்கை வளர்க்க கூடும், வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நல்லா தெளிவா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். ஸோ அந்த வகையில் இப்போ இவ்வளோ நேரம் மக்களுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அதை தடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க, தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு மூணு வார்த்தை நாலு வார்த்தை பேசுங்க சார். இப்போ இதுக்காக நான் பேசலாமா? சத்தியமா இருக்கும், நீங்க தான் பேசணும். கடின உழைப்பு அதெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு இவ்வளோ பேர் உழைச்சி முன்னுக்கு வந்திருக்காங்க. ஆனால் கடின உழைப்பு இருக்கு, நீங்க இவங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வேற ஏதாவது பேசுங்க. உங்களை மேம்படுத்துவதற்கு மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்மளுடைய டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சு பேசிட்டாரு. ரொம்ப நன்றி. தொலைக்காட்சிக்கு வந்து இந்த ஐந்தாம் ஆண்டு விழாவில் கலந்துட்டு நான் மக்கள் நல்லா யூஸ்ஃபுல்லா சொல்லுங்க. தேங்க்யூ சார். பேமெண்ட் எது சேனல் பேட்டின்னு என்ன கூப்பிட்ட செருப்ப கை என்ன நானே ஆச்சு அது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.